मुखान वंदे भगीरथ नये स्थितान कमलाकांत कारुण्य गंगा प्लावित मद्विदान। इन्नोन्नो ஒரு இடத்துல ஆச்சாரியன் சொல்றார், மகாலட்சுமியின் பெருமையை நான் எப்படி சொல்றதுன்னு கேட்கிறார். ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அவள் பெருமை எங்கேயோ இருக்கு, சொல்ல வந்தவன் என்னுடைய பெருமை இங்க இருக்கு, என்னால அவளை எப்படி எட்ட முடியும்னு கேட்டார். உடனே அவரே சமாதானம் சொல்லிட்டார், இப்போ நான் ஒரு நாய்க்கு சமானம், கங்கை புரண்டோடி வருது, ஒரு நாய் நக்கருதுன்னு வச்சுக்கோங்கோ, கங்கை ஜலம் ஒண்ணு புனிதத்தன்மையை இழந்து விடாது, நாய் நக்கவும் கூடாதுன்னு அவரும் சொல்லல, நாய் நக்கிக்கலாம் தன்னுடைய தாகம் தீர்ப்பதற்காக, நாய் நக்கினபடியால் வேற யாரோ யூஸ் பண்ணாமையும் இருந்துள்ள புனிதத்தன்மையும் கங்கை இழந்து விடவில்லை. அதுபோல் நாமும் பகவானை ஸ்துதி செய்ய வேண்டும், அவனோ கங்கை, நம் ஸ்துதியோ நாய் நக்குவதற்கு சமானம். அதுக்காக நாம நக்காம போயிட்டோம்னா அனுபவம் இருக்காது, நமக்கு தாகம் இருந்துருக்கும், தாகத்தை தீர்த்துக்கணும்னா நம்ம போற்றி புகழ வேண்டும், போற்றி புகழ்வதால் அவனுடைய பெருமை குலையாது அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் எடுத்து சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், தேசிகன்னு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தார். என்ன பண்ணாரா, கங்கையில போய் தீர்த்தமாடினா தன்னுடைய பாவங்கள் துறையும் கங்கை பக்கம் போயிட்டார். கங்கை பக்கம் போயிட்டாரா, இப்ப கங்கை பக்கம் போன உடனே ஒரு ஒரு கிணற்றை தேடிட்டு இருக்க, கிணறை தேடிட்டு இருக்க, உடனே தேசிகன் கேட்டார், என்ன சுவாமி கங்கையில தீர்த்தமாட வந்தவள் கிணறை தேடிட்டு இருக்க, இல்ல உடம்பு அழுக்கா இருக்கு, இந்த கிணத்துல குளிச்சுட்டு நான் அப்புறம் போய் கங்கையில தீர்த்தமாடுறேன்னார். ஏன் சுவாமின்னு கேட்டார், இல்ல உடம்பு ஒரே அழுக்கா இருக்கு, அழுக்க போக்கிட்டு இது பாவத்தை போக்கும்னார். தேசிகன் பதில் சொன்னார், பாவங்கள் எவ்வளவோ ஜன்மாக்களா பண்ண பாவங்களையும் இந்த கங்கை போக்கும்னா, நேத்தி ராத்திரில இருந்து நீ காத்தால உங்க உடம்பு ஒரு அழுக்கு சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்துதான் போகும், போய் அதையும் சேர்த்து குளிங்கன்னு விட்டார். கணத்துலதான் குளிக்க வேணா நேர போய் குளிக்கலாம்னு விட்டார். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களின் ஸ்ரீசுக்திகள், விஷ்ணு புராணம் படிச்சா பாவம் தொலையும், பராசரின் விஷ்ணு புராணம் படிச்சா பாவம் தொலையும், சுகபிரம்மத்தின் பாகவதம் படிச்சா பாவம் தொலையும், வால்மீகியின் ஆச்சரியமான ஸ்ரீமத் ராமாயணம் படிச்சா பாவம் தொலையும், வியாசரின் மகாபாரதம் படிச்சா பாவம் தொலையும், தேசிகரின் ஸ்ரீசூக்திகள் படிச்சா பாவம் தொலையும், ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள் படிச்சா பாவம் தொலையும். ஏ சுவாமி, ஆழ்வார் பாசுரத்தை வச்சு தேய்ச்சுக்கிறோமா, தேசிகன் பாசுரத்தை வச்சு தேய்ச்சுக்கிறோமான்னு கேட்டால் தேய்ச்சிக்கல, அவளுடைய ஈரச்சொற்களே நம் பாவங்களை போக்கும். ஏன் போக்கவல்ல சாமர்த்தியம் அந்த ஸ்ரீசூக்திக்கு இருக்கு, ஏன்னா அது தயை, பெருமாளுடைய அனுகம்பா என்னும் தயாதேவியின் அனுகிரகத்தால் வந்த ஸ்ரீசுக்திகள் ஆனபடியால். அதனால பராசர முகாந்தே பகீரதனையே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான் அப்படின்னு நாலாவது ஸ்லோகத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். அஞ்சாவது ஸ்லோகம் எடுக்கிறார், அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமதா கருணாம்போதௌ சிக்ஷா ஸ்தோத்திரம் இவோத்திதம் அப்படின்னு சொல்றார். சிக்ஷா ஸ்தோத்திரம் இவோத்திதம், அகுதியிலிருந்து லங்கை வரை செல்ல வேண்டும், சரணங்கிறதுக்காக போறார், பறக்க மாட்டேங்கிறார். அப்போ பாக்குற சுத்தி முத்தி ஜாம்பவான், ஆருக்கும் பறக்கிற சாமர்த்தியம் இல்லையே, எல்லாம் 10 யோஜனை போறேங்கிறது, 20 போறேங்கிறது, 40 போறேங்கிறது, 50 போறேங்கிறது, 60 போறேங்கிறது, 90 போறேங்கிறது, 95 போறேங்கிறது, அங்கதான் 100 போறேன்னு விட்டா திரும்பி வர முடியாதுன்னு விட்டான். 100 யோஜனை போகணும், 100 யோஜனை வரணும், இதுக்கு ஒரே ஒரு சாமர்த்தியம் வல்லவம் படைத்த ஒருவனே அவன் தான் ஹனுமான். ஹனுமானுக்கு சாபம், அவருடைய பலம் அவருக்கே தெரியாதுன்னு ஜாம்பவான் சொல்ல, கவலைப்படாதே, உன்னுடைய பலம் உனக்கு இருக்கு, பெரியவாள்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கா, நிறைய வரம் இருக்கு, உன்னால முடியும் ஹனுமானேன்னு சொல்ற. ஹனுமார் வளர்ந்துட்டே போறார், புஷ்பமையோ யதாங்கிறார், அப்படியே அந்த மரங்கள்லாம் குலுங்கறதா, புஷ்பங்கள்லாம் விழறதா, ரோமகூபங்கள் மேல எழுந்து நிக்கிறதா, சுந்தரனாய் காட்சி கொடுத்தார். திலகர் சொன்னார், சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே கிம்ன சுந்தரம், சுந்தரே சுந்தரி சீதா, அக்ஷதா மருதே முகாது சுத்மா ஹிருஷ்டா ததைவாஸ்து சராமஹா சததம் ஹிருதியே. ஆச்சரியமான ஹனுமார், அஞ்சிலே ஒன்று பெற்றார், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றை ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அரங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தார், அவன் எம்மை அழித்து காப்பான் இருக்கக்கூடிய எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தம் தத்திர தத்திர கிருத்த மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சம் மாருதி நமத ராட்சசாந்தகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமான் இந்த இடத்துல சொல்ற, நான் கிளம்பி போறேன், சீதா பிராட்டிய பார்த்துட்டு வரேன், சந்தேகத்தை சொல்லிட்டு வரேன்னு கிளம்புற. கிளம்பி போற, முதல்ல ஒரு விக்ரம் வருது, ஒரு மலை வந்துருது, சொல்றது மலைகளுக்கெல்லாம் அந்த காலத்துல சிறகு இருந்தது, அந்த சிறகோடு கூடிய மலைய வெட்ட ஆரம்பிச்சான் இந்திரன். ஆனா நான் மலை மைனாகம் உங்க அப்பாவான வாயுதேவன் கிட்ட சரணாகதி பண்ணேன், கவலைப்படாதே, உன்னை சமுத்திரத்துக்குள்ள மறைச்சு வச்சுறேன், மறைச்சு வச்ச அன்னைக்கு உங்க அப்பா வாயுதேவன் எனக்கு உதவி செய்தார், ஆதலால் என் வீட்டுல என் மலையில தங்கிட்டு போன்னு கேட்டது மைனாகம். அனுமார் சொன்னார், விஷயத்துக்காக தான் சொல்றேன், ஆனா சீதையை பார்த்துட்டு வந்து ராமருக்கு நான் உயிர் மூச்சு கொடுக்க வேண்டும், நான் மாட்டுக்கு சுவாரஸ்யமா இங்க தங்கினதான் எப்படி முடியும், உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன்னு ஹனுமார் கட்டி பிடிச்சுட்டார். கட்டி பிடிச்சுட்டு பறக்கிறார், மேல ஒரு சுரசின்னு ஒரு நாகமாதா நிக்கிறா, சொல்றா, தீயே எனலாய் பசிப்பிணி தீர்த்த செய்வான் வாயுள் புகுவாயே, பசிக்கிறது எனக்கு வாய்க்குள்ள போன்னு சொல்றா.
அனுமார் பார்த்தார் ஆ அப்படின்னு வாய் திறக்கிறா இன்னும் வளர்ந்தார் இன்னும் திறக்கிறா இன்னும் வளர்ந்தார் இன்னும் திறக்கிறா இன்னும் வளர்ந்தார் இன்னும் திறக்கிறா இன்னும் வளர்ந்தார் அவ மொபா கட்ட மேல போயிடுத்து அந்த சமயத்துல அனுமார் சூக்ம ரூபம் எடுத்துட்டு வாய்க்குள்ள போயிட்டு எச்சில் படாம வெளில வந்துட்டார் சுரசை பார்த்தா இந்த மாதிரி சமயத்துல இந்த விக்னம் வந்த போது உன்னுடைய ஆச்சரியமான மூளையினால் நீ செயல்படுகின்றாய் அனுமார் அதனால நீ செல்லும் காரியம் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு போயிடுறா மேல பறக்கிற பறந்துட்டே போற யாரும் இழுக்கிறாப்புல இருக்கு சுத்தி முத்தி பாக்குற கீழே பார்த்தா ஒரு சாயா கிராகின்னு ஒரு அரக்கி தன்னுடைய நிழலால் பிடிச்சு இழுக்கிறா பார்த்தார் ஹனுமார் ஆஹா தாழ முடியாதே அப்படின்னு பார்த்தார் சிம்ஹிகா ஒரு குட்டு விட்டா அந்த சாயா கிராகிங்கிற சிம்ஹிகா குட்டு விட்டா தாங்க முடியல ரெண்டாவது குட்டு இட வந்தா ரெண்டாவது குட்டு விட்டா தலை நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு குட்டு போட்டார் போயிட்டா சிம்ஹிகா அதனால மூன்று விக்னங்கள் இடையூறுகள் வந்தது ஹனுமாருக்கு முதல் விக்னம் அன்பினால் வந்த இடையூறு மைனாகம் ரெண்டாவது தேவர்கள் ஹனுமானின் சக்தி உண்மையா இல்லையாங்கிறதுக்காக அனுப்பி வைத்த இடையூறு சுரசா என்கிற நாகமாதா மூணாவது நிஜமாகவே வந்த இடையூறு சாயா கிராகி சிம்ஹிகான்னு சொல்லக்கூடியவள் அன்பினால் வந்த தடையை அன்பினால் வென்றார் தெய்வத்தால் அனுப்பி வைத்த தடையை தன் மனதின் உறுதியால் வென்றார் நிஜமாகவே வந்த தடையை தெய்வத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பி நம்பிக்கையினால் வென்றார் அதனால விக்னங்கள் நமக்கு ஏற்படும் அந்த விக்னங்கள் இருக்கப்படாதுன்னா விக்ன நிவாரகனான பெருமாளை வேண்டிக்கணும் விக்ன நிவாரகனான பெருமாள் யார் விஸ்வக்சேனோ ஜனார்தனஹா அவனேதான் விஸ்வக்சேனன் அப்பேற்பட்ட விக்னங்களை போக்கவல்ல சேனைகளுக்கு ஈசனாய் அதிபதியாய் இருக்கக்கூடிய சேனேஷன் விஸ்வக்சேனனை வழங்குகின்றேன் என்பதற்காக அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமதா கருணாம்போதௌ சிக்ஷா ஸ்தோத்திரமிபோத்திதம் சொல்ற ஸ்ரீமதா கருணாம்போதௌ அதாவது பெருமாளின் பிராட்டியின் அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றவர் ஸ்ரீமதா கருணாம்போதௌ சிக்ஷா ஸ்தோத்திரம் இவோத்திதம் பெரிய பெரிய கிரந்தங்களுக்கும் ஞானத்துக்கும் காரகமாக இருக்கக்கூடிய இந்த விக்னேஸ்வரன் இந்த இடத்துல விஸ்வக்சேனன் அவருக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னு கேட்ட சாட்சாத் எங்க தயையான அனுகம்பையான பெருமாள் கொடுத்தது தயாதேவி கொடுத்ததுன்னு சொல்றார் அடுத்த மூன்று ஸ்லோகங்களில் மூன்று பிராட்டிமார்களை பத்தி சொல்றார் சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாநிவ ரூபிணி மந்தே ரிஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணி தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம்யயா நிஷாமயது மாம்னீளா யத்போக படலை த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்ஷனம்னு மூன்று ஸ்லோகங்கள் அடுக்கி சொல்றார் இந்த முதல் ஸ்லோகம் எடுக்கிற சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினி உலகத்துக்கே தாயா இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியாரை வணங்குகின்றேன் அவள் யார் என்று கேட்கிறார் சமஸ்த ஜனனீம் வந்தே லோகத்துல ஒண்ணு விடாமல் எல்லா வஸ்துக்கும் தாயா இருக்கக்கூடியவள் எப்படி சுவாமி தெளிவா சொல்றேன்னா அந்த ஸ்ரீ மகாலட்சுமி வந்ததற்கு காரணம் பாற்கடலை கடையும் போது லக்ஷ்மி க்ஷீரசமுத்திர ராஜ தனையாம் ஸ்ரீரங்க தாமீஸ்வரீம் தாசி பூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினி சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம்னு சொல்றா மேல எடுக்கிற தேசிகன் ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபியஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசிஜபரம் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக்க பிரக்னை அனவதிகுணா ஸ்துயசே சாகதம் துவம்னு ஸ்ரீமஹாலட்சுமி கஜங்கள் எல்லாம் சூழ அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்தினாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவி முபஹ்வையே ஸ்ரீமா தேவி ஜுஷதாம் காம் சோஷ்மிதாம் ஹிரண்யப் பிராகாராம் ஆத்ராம் ஜுவலந்தீம் துத்தாம் தற்பயந்தீம்னு ஸ்ரீமஹாலட்சுமி வந்தாள் ஸ்ரீமஹாலட்சுமி வரத்துக்கு முன்னாடியே சந்திரன் வந்துட்டான் அதனால சந்திராம் சந்திர சகோதரின் சந்திரனை சந்தான்னு சொல்லுவா சந்திரனை அம்புலின்னு சொல்லுவா சந்திரனை அம்புலி மாமான்னு சொல்லுவா சந்திரனை சந்தா மாமான்னு சொல்லுவா வடக்கிந்தியாவோ தெற்கிந்தியாவோ சந்தா மாமா அம்புலி மாமான்னு சொல்றது வழக்கம் மாமான அர்த்தம் என்ன அம்மாவோட கூட பிறந்தவனுக்கு மாமான்னு அர்த்தம் சந்திரனோடு கூட பிறந்தவள் மகாலட்சுமி சந்திரன மாமான்னு சொன்னா நம்ம அம்மா மகாலட்சுமி அதனால சமஸ்த ஜனனி வந்தே தன்யதாயினிங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா சைத்தன்யம்ங்கிறது ஞானம் நமக்கு ஞானம் தான் சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிச்சுடலாம் அது தப்பில்லை செலவழிக்க வேண்டிய விதத்துல செலவழிக்கணும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும் நாமும் பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இதற்கும் மேல நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஞானம் எந்த ஞானம் மோக்ஷம் தான் நமக்கு வேணுங்கிற ஞானம் சாஸ்திரம் சொல்றது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது உதாசனாது ஈஸ்வரஹா ஞானமன் விச்சேது மோக்ஷமிச்சேது ஜனார்தனார் ஆரோக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பவர் பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய சூரியனார் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயம் செல்வம் பொன் பொருள் கொடுப்பவர் யார் ஸ்ரீயமிச்சேது உதாசனாது அக்னி கொடுப்பதாம்
ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேது, சிவபெருமான் ஞானத்தை கொடுப்பர், தட்சிணாமூர்த்தின்னு பேர். ஆனா இந்த தட்சிணாமூர்த்திக்கே ஞானம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஹயக்ரீவரின் லவலேச கட்டாட்சங்கிற தேசிகன். அதனால தாட்சிணியரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மரத்னி யாசாதயோபி வியபதேஷ்யவாச்சா ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேசைங்கிற தேசிகன். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி சிவபெருமான், அவர் ஞானத்தை கொடுப்பார், மோட்சத்தை கொடுக்க வல்லவன் யார், மோட்சம் இச்சேது ஜனார்தனார். ஜனின்னு சொன்னாலே பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழல், அதை அர்த்திப்பவன் வெட்டுபவன் யார், ஜனார்தனன். இன்னைக்கும் கேரளத்துல திருவனந்தபுரத்துக்கு மேல ஒரு மணி நேரம் போனேன்னா கோஸ்ட்லயே இருக்கு வர்க்கலா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், வர்க்கலையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் ஜனார்தன மூர்த்தின்னு பேர். பெருமாளை சேவிச்சேன்னா சேவிச்சுட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட வர்க்கலையில் இருக்கக்கூடிய ஜனார்தனன், அந்த ஜனார்தனன் தான் பிறப்பு இறப்பை அறுப்பவன். அதனால பகவத்பாதால் சொல்லும் போது சொல்றார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இனசம்சாரே பௌதுஸ்தாரே கிருபையாபாரே பாகிமுராரே. இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழலிலிருந்து என்னை போக்கவல்ல சாமர்த்தியம் படைத்த ஆச்சாரியனே, தெய்வமே, கடவுளே, முராரி, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணான் இந்த இடத்துல சொல்றார். அததான் எடுக்கிறார் இந்த இடத்துல தேசிகன், சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்யஸ்தன்யதாயினி, சைத்தன்யம் என்னும் ஞானம் என்னும் பாலை கொடுப்பவள் இந்த தாய், ஜனனியான தாயேங்கிறார். இது எப்படி சுவாமி தெரியும்னு கேட்டா, சைவ சம்பிரதாயத்துல பெரிய புராணத்துல அதையே பின்னாடி எழுதினா சம்ஸ்கிருதத்துல பெரிய புராணத்துல ரொம்ப அழகா சொல்றா. பெரிய புராணத்தை சொல்லும் போது ஆச்சரியமான ஒரு நாயன்மார் ஞான சம்பந்தர்னு பேரு, அவர் சீர்காழிங்கிற க்ஷேத்திரத்துல இருந்தார், அப்பா இருந்தார், அப்பா குழந்தைய விட்டுட்டு போறார் குளத்தாங்கரையில, குழந்தை அம்மா வேணும்னு அழருது, பால் வேணும்னு அழருது, சுத்தி முத்தி பாக்குறது, ஆறும் இல்ல. அப்போ ரிஷபவாகனத்தை சிவபெருமான் பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்கா, இறங்கி வந்தாளா, வெள்ளி கிண்ணி எடுத்தாளா, பால் கொடுத்தாளா, ஞான பால் கொடுத்தாளா, குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சுடுத்து பாலை குடிச்சோடனே. அப்பா வந்து கேக்குறார், எப்படிடா முன்னாடி அழுதுண்டே இருந்த, அழுகு குரல் எனக்கு கேட்டுண்டே இருந்தது, திடீர்னு சிரிக்கிறியே, பாவம் நுனி பருவிட பால் எல்லாம் இருக்கு, ஆறு கொடுத்தான்னு கேட்டாரா. உடனே குழந்தை சொல்லிட்டு, மேல இருக்கக்கூடியவள் கொடுத்தாள், மேல இருக்கக்கூடியவள் ஆர், அவ யாரு சொல்லு, தோடுடைய செவியன், விளையேறியோர் துவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானை வந்தேன்னு அந்த அம்பாள், அந்த பர்வதவர்தினி, ராஜராஜேஸ்வரி, தர்ம சம்பர்தினி எனக்கு பால் கொடுத்ததா சொல்றா. அதனால பாலுன்னு சொன்னாலே ஞானப்பால்னு அர்த்தம், நம் உலகோர்களுக்கெல்லாம் பால் கொடுப்பவள் யார், ஸ்ரீ மகாலட்சுமி, சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யராயினி, பாலை கொடுப்பள். அந்த பாலை பறியினால் என்ன வரும், ஞானம் வரும். என்ன ஞானம் வரும், மோக்ஷம்தான் நிரந்தரமான சுகங்கிற ஞானம் வரும். அதை தவிர்த்து என்ன ஞானம் வரும், பிராட்டியோடு கூடிய பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிற ஞானம் ஞானம் வரும். அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுப்பவள் சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யராயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணா இவரூபிணி, அப்பேற்பட்ட கருணையே வடிவெடுத்தவளே. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணி. ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார் தேசிகன். என்ன சொல்ற, ஒரு பிராட்டியானவளுக்கு என்ன ஒரு கடமை, வாத்சல்யத்தை கொடுப்பது. ஆனா இந்த இடத்துல அந்த தயை என்னும் தாய் நமக்கு வாத்சல்யத்தை மட்டும் கொடுக்காமல், சைதன்யம் என்னும் ஞானத்தை மட்டும் கொடுக்காமல், ஸ்ரேயசுங்கிற புகழையெல்லாம் கொடுக்க வல்லவளாம். அவ புகழ் என்ன, பெருமாளுக்கே புகழ் சேர்க்கக்கூடிய அவதானே. சீதை இல்லைன்னா ராமருக்கு புகழ் உண்டோ, ருக்மிணி இல்லைன்னா தான் கிருஷ்ணனுக்கு பெருமை உண்டோ? அப்பேற்பட்ட பெருமையை சேர்க்க வல்லவள் பிராட்டி. அதனால சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணா இவரூபிணீம். பொதுவா சோழிங்கபுரத்துக்கு போறோம், பெருமாளின் குணத்தை பெருமத்தை பெருமையை சொல்லவல்ல தக்க குளம், அதாவது அவனுடைய பெருமையை சொல்லவல்ல தக்க குளம், த ஆப்ட் குளம், தக்கான் குளம்னு பேர். அந்த மாதிரி பெருமாளுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய அனைத்து பெருமையையும் படைத்த தயாதேவியை உனக்கு வணக்கம்னு சொல்றார். அதனால முதல்ல மலைக்கு வணக்கம் சொன்னார், ஆச்சாரியனுக்கு சொன்னார், ஆழ்வார்களுக்கு சொன்னார், அதே மாதிரி பராசரர் போன்ற மகர்ஷிகளுக்கு சொன்னார். அதே சமயத்தை பராசரன்னு சொன்னபடியால் வால்மீகியும் நம்ம அந்த இடத்த சேர்த்துக்கணும். அஞ்சாவது சொன்னார், விக்னங்களை போக்கவல்ல விஸ்வக்சேனருக்கு சொன்னார். அதே மாதிரி இந்த இடத்துல பெரிய பிராட்டியாருக்கு ஒரு வணக்கம் சொல்றார், சமஸ்த ஜனனி மந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவரூபிணி.
இருக்கட்டும் சுவாமி, அடுத்த பிராட்டிக்கு போக வேண்டாமோ? அதுதான் சொல்ற. வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீங்கிற வசுதா, வசுமதி, வசுந்தரா, மேதாவி, இந்த மாதிரி பல பல பெயர்களை பெற்றவள் சாக்ஷாத் பூமி தேவி. அந்த சாக்ஷாத் க்ஷமாம்னு சொல்லுவோம், ஆண்டாளே பூமி தேவினுடைய அபராவதாரம்னு சில பேர் சொல்லுவா. அப்பேற்பட்ட பூமி தேவிங்கிற பூமி தேவிக்கு என்ன பெருமைன்னு கேட்ட, மகாலட்சுமியாவது பிறந்து வளர்ந்து அப்புறம்தான் பகவான் கல்யாணம் பண்ணிப்பார். பூமி தேவி அப்படி இல்லை, பிறக்கும் போதே அது மேல நடக்கிறார், நடக்கிறார், ஓடுறார், கிருஷ்ணாவதாரத்தை ஷாட் விட்டார், இன்னொரு அவதாரத்தை உமிழ்ந்தார், இன்னொரு அவதாரத்தை பிரளய காலத்தை உள்ளிய வச்சுன்னுட்டார். அதனால சாப்பிடுறார், உமிழறார், நடக்கிறார், ஓடுறார், எல்லாம் பண்றார். ஆனா பூமி தேவிக்கு ஒரு குறை, ஸ்ரீதேவினா இவ்வளவு பார்த்து 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 பண்றேன், பூமி தேவியான என்னதானே போட்டு மிதிக்கிறேன்னு பார்த்தார். அடுத்த அவதாரம் வந்தது, ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமி தேவியே பிரளய சமுதிரத்துல வச்சுட்டான். பிரம்மா சுத்தி முத்தி பார்த்தார், பூமியை காணும், தேவர்கள்லாம் வந்து குறப்பட்டுண்டா. பிரம்மா சேர்ந்து கவலைப்பட்டார். மூக்கின் துவாரம் நாசிகா துவாரத்திலிருந்து ஒரு பன்றி குட்டி குதித்தது. மகாவராகா ஸ்புட பத்ம லோச்சனஹா மானமிலா பன்றியாம், அளவே இல்லாத பன்றின்னு ஒருத்தர் நின்னர், இன்னொருத்தர் உபமானமிலா பன்றின்னர், இதற்கு சமமா ஒரு பன்றி கிடையாதுன்னு இன்னொருத்தர் சொன்னர், அபிமானமிலா பன்றியாம், தான் பரபிரம்மம், இவளுக்காக பன்றியா வந்தேன்னு நினைக்கிறியா, உள்ளுக்குள்ளே நான் பன்றியா நினைச்சு அபிமானத்தை எல்லாம் விட்டு வந்தவன் மானமிலா பன்றி. சேர்ந்து ஆண்டாள் பாடினா, பாஷி தூர்த்து கிடந்த பார்மகள், பாஷியோடு கூடிய பூமாதேவியை, பாஷி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் வேத காலத்துல உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான வேதங்களால் முழங்கப்பட்ட அக்காலத்தில், அதனால பண்டொரு நாள் மாசு உடம்பின் நீர்வாரா மானவிலா பன்னியாம், இப்பேற்பட்ட செயலில் இருந்தாலும் தனக்கு ஒரு குற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவரே மானமிலா பன்றியாம், தேஜஸோடு கூடியவரே, தேஜுடைய தேவர் திருவரங்க செல்வனார், வந்தவர் யாரு, ரங்கநாதர்னு திருவரங்க செல்வனார், பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே. ஹிரண்யாட்சன் கையில அகப்பட்ட பூமாதேவி பிரளய சமுத்திரத்துல இருக்கும்போது பிரம்மாவானவரின் நாசிகா துவாரத்திலிருந்து பெருமாள் வராகவதாரமாய் வந்தார். நீல பிறை இரண்டு கவ்வி நிமிர்ந்ததொப்பா, பிறை சந்திரன்கள் ரெண்டு சேர்ந்து கொம்பானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் வராகனுக்கு. அந்த வராகன் இருக்கக்கூடிய ரெண்டு கொம்புக்கு நடுவுல பூமியை வச்சிருக்காரா, கோலவராக முன்னாய் நிலம் கொட்டிடம் கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோன்னு ஆழ்வார். அப்பேற்பட்ட பூமாதேவி இடர்ந்தெடுப்பதற்காக வந்த, இடர்ந்தெடுக்கும் போது தேசிகன் பூஸ்துதியில சாதிக்கிற கடல் அலைகள் இப்படியும் அப்படியும் போச்சா, அந்த அலைகள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்ட ஸ்வரம் தான் நாதஸ்வரத்தின் நாதம் போல் இருந்தது. பூமாதேவி அப்படியே எடுக்கிறார், கட்டி பிடிச்சுக்கிறார், அவ சில கேள்வி கேட்கிறா, இவர் பதில் சொல்றார், கேள்வி கேட்கிறா, பதில் சொல்றார், தொகுத்து வந்ததுதான் வராக புராணம். அப்பேற்பட்ட பூமி தேவி இடர்ந்தெடுத்தவனே. இன்னைக்கும் சென்னப்பட்டினத்துல இருந்து ஈசிஆர் ரோட்ல போகும்போது திருவிடந்தைன்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, அங்க பார்த்தேன்னா நித்திய கல்யாண பெருமாள் வராக பெருமாள் இப்படிதான் பூமி தேவி பிடிச்சிருந்துருப்பார். மகாபலித்துக்கு மகாபலிபுரத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா திருவலவேந்தைன்னு ஒரு இடம் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் பார்த்தேன்னா பிரம்மாவுக்கு எப்படி காட்சி கொடுத்தாலும் சங்கு சக்கரத்தோட பகவான் காட்சி கொடுப்பார், வராக மூர்த்தியாய், பூ வராக மூர்த்தியாய். அதே மாதிரி கேரளத்துல திருவித்துவக்கோடுக்கும் திருநாவாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பன்னியூர், பன்னியூர்ல பூமி தேவி சமேத வராக பெருமானாய் காட்சி கொடுக்கின்றார். வராக பெருமாளுக்கு என்ன குறைவு சொல்லுங்க, சிம்ஹாச்சலத்தை வராக நரசிம்மனா சேவை சாதிக்கிறார், அகோபிலத்துல வராக பெருமாள் காட்சி கொடுக்கிறார், வராக பெருமாளுக்கு எந்த இடத்துலயும் குறைவே கிடையாது. திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான ஆச்சரியமான வராக பெருமாளின் சன்னிதி உண்டு. அப்பேற்பட்ட வராக பெருமாள் வந்ததற்கு காரணம் என்ன, பூமி தேவியை இடர்ந்தெடுப்பதற்காக. இடர்ந்தெடுத்து விட்டு கொஞ்ச நாள் ஆஸ்வாசப்படுத்திக்கணும்னு நினைச்சார், எங்க போறதுன்னு யோசிச்சார், திரண்டருவிபாய் வேங்கடத்துக்கு போயிட்டார், ஸ்வேதவராகனாய் சென்றார், வராக க்ஷேத்திரத்துக்கு சென்றார், தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார். பூமி தேவி பார்த்தா, இந்த ஒரு அவதாரத்தை தான் என்னை இவ்வளவு கிட்டக்க வச்சுட்டு கேளு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல பூமி தேவியின் அந்த சிபாரிசோடு வராக பெருமாள் கொடுத்த விடத்தில் தான் திருவேங்கடமுடையான் இருக்கார். அதனால இன்னைக்கும் திருப்பதியில் எப்படின்னா
அவருக்கு நைவேத்தியம் ஆன பிறகுதான் இவருக்கு நைவேத்தியம் ஆகும், அவருக்கு அபிஷேகம் பண்ண பிறகுதான் இவருக்கு அபிஷேகம் ஆகும். ஏன்னா வராக பெருமாள் தான் க்ஷேத்திர பாலகன், க்ஷேத்திரத்துக்கே ஆதாரபூதன். அதனால அப்பேற்பட்டவனின் பட்ட மகிஷியே வந்தே விருஷகிரீஷஸ்ய மகிஷீன். விருஷகிரீஷஸ்ய மகிஷின்னு சொன்னா ஸ்ரீனிவாசனின் பத்னின்னு சொல்லலாம், முக்கியமாய் வராக பத்னி. வந்தே விருஷகிரீஷஸ்ய மகிஷீன் பட்ட மகிஷியே விஸ்வதாரிணி, விஸ்வத்தையே தரிப்பவளே விஸ்வதாரிணி. தத் கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம்யா, நாங்கள் சேதனர்கள் பத்தாத்மாக்கள் செய்யக்கூடிய தவறையெல்லாம் மன்னிக்க வல்லவன் அவன். ஆனா அவன் மன்னிக்க மாட்டான், நீ சொன்னா கேட்பான். அதனால உன்கிட்ட நாங்க வணங்குகின்றோம், ஏனெனில் தயையோடு கூடியவளே பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய தயாதேவியே இந்த மகிஷியான விஸ்வதாரிணியான விஸ்வம்பரையான வசுமதியான வசுந்தராவான இந்த பூமி பிராட்டியின் மனசுல போய் நான் பண்ண தப்ப மன்னிக்குமாறு நீ செய். வந்தே ரிஷகிரீஷஸ்ய மகிஷீன் விஸ்வதாரிணி. தத் கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யான்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் தான் நீலாதேவியை சொல்ல வந்த ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம்.